உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 31வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டிக்கிழப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதி அருகில் இன்று காலை நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் அன்னை பூபதியின் குடும்ப உறுப்பினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்திலும் இன்று முற்பகல் அன்னை பூபதிக்கான நினைவேந்தல் நடைபெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஈகை சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை அன்னை பூபதியின் 31வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் கிளிநொச்சியிலும் இடம்பெற்றன. கிளிநொச்சியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று முற்பகல் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. ஈகை சுடரேற்றி அன்னை பூபதியின் உருவப்படத்துக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வு முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலும் இன்று முற்பகல் நடைபெற்றது. அன்னை பூபதி இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக சாகும் வரை உண்ணா நிலையில் இருந்து உயிர் நீத்தார். உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் ஆகிய இரு கோரிக்கைகளை முன்வைத்து 1988 பிப்ரவரி 19 அமிர்தக்கிழை மாமாங்கீஸ்வரர் கோயிலில் உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்தார். பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் உண்ணாவிரத போராட்டத்தினை கைவிடாது தொடர்ந்த அவர், கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் 1988 ஏப்ரல் 19 அன்று இவ்வுலகை விட்டு பிரிந்தார். 1932 நவம்பர் 3 மட்டக்களப்பில் பிறந்த அன்னை பூபதி 56வது அகவையில் உயிர் நீத்தார்.